Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Adihalai pulludu annal nabiyin arul mulihal. An Mu'ad ibn Jabalin radiyallahu anhu. Anna Rasulallahi sallallahu alayhi wa sallam akhada biyadihi. Wa qala ya Mu'ad. Wallahi inni la uhibbuk. Fa qala usika ya Mu'ad. لا تدعن في دبر كل صلاة تقول اللهم أعني على ذكرك وشكرك وحسن عبادتك رواه أبو داود கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே இஸ்லாமிய பெருமக்களே ஹஸரத் அன்மணி நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் இப்னு ஜபல் ரதியல்லாஹு தஆலா அவர்களுடைய கையை பிடித்து கரம் பிடித்தவர்களாக முஆதே அல்லாஹ்வின் மீது சத்தியமாக உம்மை நான் நேசிக்குகிறேன் உனக்கு நான் வசிய செய்கிறேன் ஒவ்வொரு துளைக்கு பிறகும் இந்த வார்த்தையை நீர் சொல்லாமல் விட்டுவிட வேண்டாம் இந்த துவாவை ஓதாமல் நீங்கள் விட்டுவிட வேண்டாம் அல்லாஹும் ஆயின்னி அலா திக்ரீக்க யா அல்லாஹ் உன்னை நினைவு கூர்வதின் மீது எனக்கு உதவி செய்வாயாக உன்னை திக்ர் செய்வதின் மீது எனக்கு உதவி செய்வாயாக வ ஷுக்ரிக்க உனக்கு நன்றி செலுத்துவதற்கு எனக்கு உதவி செய்வாயாக வ ஹஸ்னி இபாதத்திக் இன்னும் உன்னுடைய நல்லடியார்களாக ஆகுவதற்கும் நீ எனக்கு உபதேசம் நீ எனக்கு உதவி செய்வாயாக என்ற இந்த துவாவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுபடி அவர்களுக்கு வசிய செய்தார்கள் இந்த ஹதீஸ் இருக்கிறதே அபு தாவூது ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது விளக்கம் இந்த ஹதீஸிலே நாம் கவனிக்க வேண்டிய பல விஷய சஹாபாக்கள் சந்திக்க வரும்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்களை பார்த்து சஹாபாக்கள் சொல்வார்கள் யா ரசூலல்லாஹ் நான் உங்களை பிரியப்படுகிறேன் நான் உங்களை நேசிக்குகிறேன் என்று தான் பெரும்பாக நாம் வரலாறுகளிலே ஹதீஸுகளிலே பார்க்கிறோம் ஆனால் ஒரு சில சந்தர்ப்பங்களிலே சில சஹாபாக்களை பார்த்து நபியே சொல்கிறார்கள் நான் உம்மை நேசிக்குகிறேன் நான் உன்னை பிரியப்படுகிறேன் சில ரிவாயத்திலே என்னை தாயும் தந்தையும் தங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபியை பார்த்து சொன்னதாக ஹதீஸில் பார்க்கிறோம் ஆக சில வார்த்தைகள் இருக்கிறதே நபியின் மீது அன்பு கொண்டு பாசம் கொண்டு சஹாபாக்கள் சொல்வது இருக்கிறது இங்கு நபியே அந்த சஹாபியை பார்த்து சொல்லுகிறார்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லக்கூடிய வார்த்தை முஆதே உன்னை நான் பிரியப்படுகிறேன் அல்லாஹ்வுக்காக உன்னை நான் நேசிக்குகிறேன் என்பார் எவ்வளோ பெரிய ஒரு வார்த்தை ஒரு பாக்கியத்திற்குரிய வார்த்தை பெருமானாருடைய நாவிலிருந்து நபியே நான் உன்னை பிரியப்படுகிறேன் நேசிக்கிறேன் என்று சொல்கிறார்கள் என்றால் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய உள்ளத்திலே எப்படிப்பட்ட ஒரு பிரியம் நேசம் இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும் எல்லோருக்கும் கிடைக்கக்கூடிய பாக்கியம் அல்ல ஹசரத் முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு அது கிடைத்திருக்கிறது அடுத்து சொல்கிறார்கள் நான் உனக்கு சில விஷயங்களை வசிய செய்கிறேன் என்பதாக அதில் முக்கியமான ஒரு வசியத்து என்னவென்று பார்த்தால் ஃபர்லான ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் இந்த துவாவை ஓதும்படி வசிய செய்கிறார்கள் இதை நீ ஓதாமல் விட்டுவிட வேண்டாம் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் இதை ஓதி வாருங்கள் என்பதாக இந்த வார்த்தை இருக்கிறதல்லவா மூன்றே மூன்று வார்த்தை தான் அந்த துவாவில் சொல்லப்பட்ட மூணே மூணு வார்த்தையை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளமையாக கேட்கும்படி சொல்கிறார்கள் அதில் ஒன்று அயின்னி அலா திக்ரிக்க யா அல்லாஹ் உன்னை திக்ரு செய்வதற்கு எனக்கு உதவி செய் அல்லாஹுடைய திக்ரு செய்யக்கூடிய பாக்கியம் ஒரு மனிதனுக்கு கிடைத்து விட்டால் அவருடைய நாவுகள் திக்ரு செய்ய திக்ரு செய்ய அல்லாஹ்வும் அவரை நினைத்து பார்க்கிறான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான் அல்லவா ஃபதுகுருனி அதுகுருக்கும் என்னை நினையுங்கள் நான் உங்களை நினைக்கிறேன் என்பதாக மனிதன் அல்லாஹ்வை நினைக்க ஆரம்பித்தால் அல்லாஹ்வுடைய அருள் மனிதனுக்கு கிடைக்க ஆரம்பித்து விடும் எனவே பாக்கியங்களிலே மிகப்பெரிய ஒரு பாக்கியம் அல்லாஹ்வை திக்ரு செய்யக்கூடிய பாக்கியம் எனவே அதையும் அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்க வேண்டும் யா அல்லாஹ் உன்னை திக்ரு செய்வதற்கு எனக்கு உதவி செய் என்பதாகும் அடுத்து ஷுக்ரிக்க உனக்கு நன்றி செலுத்துவதற்கும் யா அல்லாஹ் எனக்கு நீ உதவி செய் பொதுவாக நாம் ஏராளமான நியமத்தை அனுபவிக்கிறோம் இறைவனுடைய நியமத் நமக்கு தெரியவில்லை சில காரியங்கள் ஆனால் நாம் அனுபவித்து கொண்டே இருக்கிறோம் ஏன் நாம் விடக்கூடிய ஒவ்வொரு மூச்சும் நாம் சாதாரணமாக சுகமாக அழகாக மூச்சு விடுகிறோம் எத்தனையோ பல நபர்கள் மூச்சு விடுவதற்கு கூட திணறக்கூடியவர்கள் சிரமப்படக்கூடியவர்கள் உலகத்தில் பார்க்கிறோம் அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு சிரமம் இல்லாமல் ஆரோக்கியமாக மூச்சு விடுவதற்கும் இது இறைவனுடைய நியமத்திலே பெரிய ஒரு நியமத் அதே போல உலக ரீதியான இன்பங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகள் உடுத்தக்கூடிய உடைகள் நாம் பயன்படுத்தக்கூடிய பொருள்கள்
நாம் சவாரி செய்யக்கூடிய வாகனங்கள் எல்லாம் இருக்கிறது இறைவனால் அருளப்பட்ட நியமத்துகள். ஒவ்வொரு நியமத்தையும் எடுத்து எடுத்து நன்றி செலுத்த ஆரம்பித்தால் நம்மினால் நன்றி செலுத்தவே முடியாது. அந்த அளவுக்கு நியமத்துகள் நமக்கு அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்குது. ஆனால் அதனால்தான் அல்லாஹ் குரானில் சொல்லும் பொழுது வயின் தஉது நியமத்தல்லாஹி லா துஹ்சூஹா, அல்லாஹ்வுடைய நியமத்தை நீங்கள் எண்ண ஆரம்பித்தால் நீங்கள் எண்ணி மாளாது, எண்ணி முடியாது என்பதாக. எண்ண முடியாது. காரணம் என்னவென்றால், ஒரு நியமத்தை எண்ணி முடிப்பதற்குள் அடுத்த நியமத்து வந்து கொண்டே இருக்கும், பல நியமத்துகள் வந்து விழுந்து கொண்டே இருக்கும். உங்களினால் அல்லாஹ் நமக்கு எத்தனை நியமத்துகள் செய்திருக்கிறான் என்பதை உங்களினால் எண்ண முடியாது. ஒரு மனிதன் எனக்கு இன்ன உபகாரம் செய்தார் என்று ரெண்டு வார்த்தையில் சொல்லிவிடலாம். இன்ன சந்தர்ப்பத்தில் எனக்கு இன்ன ஒரு பணம் கொடுத்தார், இன்ன சந்தர்ப்பத்தில் எனக்கு இன்ன பொருளை தந்தார், இன்ன சந்தர்ப்பத்தில் எனக்கு உதவி செய்தார் என்பதாக குறிப்பிட்டு சில வார்த்தைகளை சுருக்கி சொல்லிவிடலாம். அல்லாஹ் எனக்கு செய்த நியமத்தை எவ்வளவு என்று ஒரு மனிதனிடத்தில் சொல்ல சொன்னால் அந்த மனிதன் சொல்லிக்கொண்டே இருப்பான். அவனினால் சொல்லி முடியாது, அவனுடைய ரூஹும் பிரிந்து போய்விடும். அந்த அளவிற்கு நியமத் இறைவன் புறத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சிறு வயதிலிருந்து நாம் பிறந்தது முதல் மனிதன் மரணத்தை தழுவுகின்ற வரைக்கும் நியமத்துகள் அள்ளி அள்ளி கொடுக்கப்படுகிறது. எவ்வளவு பெரிய நியமத்துகள்! எனவே இரண்டாவது வார்த்தை நன்றி செலுத்தக்கூடிய பாக்கியத்தை கொடு. பொதுவாக இந்த நன்றி உணர்வு இருக்கிறதல்லவா, சாதாரண விஷயம் அல்ல. பொதுவாக ஒரு மனிதன் புறத்திலிருந்து இன்னொரு மனிதனுக்கு உதவி கிடைக்கும் பொழுது சுக்ரியா என்று சொல்லுகிறான். உனக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். செய்தாலும் உபகாரம் செய்தாலும் நாம் நன்றி சொல்ல வேண்டும். நமக்கு சிறிய உணவு கொடுத்தாலும் சரிதான், அல்லது பணம் காசுகளை தந்து உதவி செய்தாலும் சரிதான், அல்லது ஏதேனும் ஒரு மருத்துவ ரீதியான உதவி நமக்கு செய்தாலும் சரிதான், உடல் ரீதியான பொருள் ரீதியான என்ன உபகாரம் செய்தாலும் நாம் அதற்கு பகரம் செய்ய வேண்டும், அல்லது நன்றியினுடைய வார்த்தை சொல்ல வேண்டும். அல்லாஹ்வே குர்ஆனில் சொல்கிறான், இதா ஹய்யிதும் பி தஹய்யத்தின் ஃபஹய்யு பிஹஸன மின்ஹா, உங்களுக்கு ஒரு காணிக்கையை கொண்டு அன்பளிப்பாக காணிக்கை கொடுக்கப்பட்டால் அதைவிட சிறந்த அன்பளிப்பை கொண்டு நீங்கள் காணிக்கையை கொடுங்கள் என்பதாக. ஒருவர் நமக்கு ஒரு பொருளை கொண்டு அன்பளிப்பு செய்தால் அதற்கு இவர் மறு அன்பளிப்பு கொடுப்பதற்கு சக்தி உள்ளவராக இருந்தால் அன்பளிப்பு கொடுக்கலாம். அப்படி அதனால் அதை போல் அவருக்கு அன்பளிப்பு கொடுக்க இயலவில்லை என்று சொன்னால் குறைந்தபட்சம் ஜஸா கல்லாஹு ஹைரல் ஜஸா, ஜஸாகல்லாஹு ஹைரா, அல்லாஹ் உனக்கு நல்ல கூலியை தரட்டும் என்று சொல்லிவிட்டாலே அவர் கொடுத்த பொருளுக்கு இவர் சொன்ன வார்த்தை அபரிவிதமான நன்மைகள் அவருக்கு கிடைத்துவிடும். ஆக இந்த நன்றி செலுத்தக்கூடிய பாக்கியத்தை எனக்கு தா என்று நபி அவர்கள் கற்றுத்தந்த இரண்டாவது வார்த்தை. மூன்றாவது, உன்னுடைய அடியார்களிலே நான் நல்லவனாக நற்குணம் படைத்தவனாக இருப்பதற்கும் யா அல்லாஹ் எனக்கு நீ உதவி செய்வாயாக. நல்ல அடியானாக இருப்பது நற்பாக்கியத்தின் அடையாளம். ஒரு மனிதன் கெட்ட மனிதன் என்று சொன்னால் வாழ்வில் கெட்டவனாகிவிட்டால் அவன் மௌத்தின் கெட்டவனாகிவிடுகிறான், அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலும் அவன் கெட்டவனாக ஆகிவிடுகிறான். எனவே வாழும் பொழுது நல்லடியாராக சிறந்தவராக வாழ வேண்டும். இந்த மூன்று முக்கியமான ஒன்று, அல்லாஹ்வை திக்ரு செய்வது, நன்றி செலுத்துவது, செய்த கிடைத்த உபகாரங்கள் நம் அனுபவித்த நியமத்துகளுக்கு நன்றி செலுத்துவது, அடுத்து மூன்றாவது நல்லடியாராக இருப்பது. இந்த மூன்றையும் நபி அவர்கள் கேட்கும்படி ஒவ்வொரு துவாவிற்கு பிறகும் இதை கேட்டு வாருங்கள் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் ரலியல்லாஹு அவர்களுக்கு அறிவிக்கிறார்கள். இந்த ஹதீஸ் நிகழ்வு இருக்கிறதே அபுதாவுது ஷெரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது அல்லாமல் ஃபர்லான தொழுகைக்கு பிறகு நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், ஃபர்லான தொழுகைக்கு பிறகு கேட்கப்படக்கூடிய துவா அந்த நேரம் இருக்கிறதே ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய நேரம். அஸ்மா, அதிகமாக துவாக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய நேரம் இரண்டு நேரம் என்று சொல்லப்பட்டது. ஒன்று இரவினுடைய தஹஜ்ஜத், இரவினுடைய கடைசி தஹஜ்ஜத்துடைய நேரம். இன்னொன்று ஃபர்லான தொழுகைக்கு பிறகு கேட்கப்படக்கூடிய நேரம் துவா என்பதாகும். இப்போ ஃபர்லான தொழுகைக்கு பிறகு கேட்கப்படக்கூடிய அந்த இடத்திலே நாம் இம்மை மறுமையினுடைய நலவுகளை தரக்கூடிய துவாக்களை நாம் கேட்க வேண்டும். சில ரிவாயத்தில் வருகிறது, அபு உமாமா ரதியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், எந்த மனிதன் ஃபர்லான தொழுகையை முடித்து கொண்டு ஆயத்தில் குருசி ஓதுவாரோ, ஃபர்லான தொழுகையை முடித்து கொண்டு மன் கரா ஆயத்தில் குருசி ஃபி துபரி குல்லி சலாத்தின் மக்தூபத்தின், ஃபர்லான தொழுகைக்கு பிறகு ஆயத்தில் குருசி யார் ஓதுவாரோ லம் யம்னஹு மின் துஹூலில் ஜன்னா, அவர் சொர்க்கத்தில் நுழைவதை எந்த காரியமும் தடுக்க முடியாது. ஒரு மனிதன் ஒரு காரியத்தை செய்யக்கூடிய நேரத்தில் யாராவது தடையாக வந்து நிற்பார்கள், அல்லது யாராவது பொறாமை பிடித்தவர்கள் அவனுக்கு இடையூறு செய்வார்கள். ஆனால் சொர்க்கத்தில் நுழைவதற்கு எதுவுமே தடை அல்ல, இல்லா அய்ய மூத்த, அவர் மூத்தாகுவதை தவிர.
பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஆயத்துல் குர்சி ஓதிவிட்டால் அவர் சொர்க்கத்தில் நுழைவதற்கு எதுவுமே தடையாக இருக்காது. அந்த அளவிற்கு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஆயத்துல் குர்சியிலே நமக்கு பல பாதுகாப்பையும் நன்மையும் வைத்திருக்கிறான். அவரை சுவனத்தில் நுழைவதற்கு அதுவும் ஒரு காரணமாக இருக்கிறது. அடுத்து ஹசரத் ஹசன் இப்னு அலி ரழியல்லாஹு அன்ஹும் அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹசரத் ஹசன் ரழியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், யார் ஃபர்லான தொழுகைக்கு பிறகு ஆயத்துல் குர்சியை ஓதுவாரோ கான ஃபி திம்மத்தில்லா, அவர் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் ஆகிவிடுகிறார். இல சலாத்தில் உஹ்ரா, அடுத்த தொழுகை வருகின்ற வரைக்கும். சுபஹானல்லாஹ், ஒரு மனிதன் வாழ்நாளிலே அவன் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இருப்பது தான் உண்மையான பாதுகாப்பு. எத்தனையோ பல பாதுகாப்பு அம்சங்கள் நடந்து விடுகிறது. உண்மையான பாதுகாப்பு யாருடைய கையில் இருக்கிறது? அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது. அல்லாஹ் தான் அந்த மனிதனை பாதுகாக்க வேண்டும். நாம் உலக ரீதியாக பார்க்கும், எப்பேற்பட்ட வசதி படைத்தவர்களாக இருந்தாலும், படைபலமோ அல்லது பாதுகாப்பு அம்சங்களோ இருந்தாலும் கூட, அல்லாஹ்வுடைய உதவி இல்லை என்று சொன்னால் அவனை எப்பேற்பட்ட நோயும் கூட தாக்கி விடுகிறது, அல்லது சில ஆபத்துகள் அவனை தொட்டு விடுகிறது. உண்மையாக நோயிலிருந்து பாதுகாப்பு கிடைப்பது, ஆபத்துகளிலிருந்து பாதுகாப்பு கிடைப்பது அல்லாஹ்வை தவிர வேறு யாரினாலும் முடியாது. எனவே தான் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், யார் ஆயத்துல் குர்சியை ஃபர்லான தொழுகைக்கு பிறகு ஓதுவாரோ ஃபஹுவ ஃபீ திம்மத்தில்லா, அவர் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் ஆகிவிடுகிறார். எதுவரைக்கும்? அடுத்த நேர தொழுகை வருகின்ற வரைக்கும். அந்த இடைப்பட்ட நேரத்திலே அவர் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இருக்கிறார். அடுத்த நேர தொழுகைக்கு அந்த ஆயத்துல் குர்சியை ஓத ஆரம்பித்தால் அதற்கு அடுத்தால் போல் வருகின்ற தொழுகை வரைக்கும் அவருக்கு பாதுகாப்பு கிடைத்து விடுகிறது. இது தபரானி ஷெரீஃபிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஹசரத் அபு அய்யூப் அல் அன்சாரி ரழியல்லாஹு அன்ஹு என்ற சஹாபி பெருமானார் பின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் ஃபர்லான தொழுகையை தொழக்கூடியவர்கள். அப்படி தொழுகை முடித்தவுடனே பிரத்யேகமாக சில வார்த்தைகளை கொண்டு அவர்கள் துவா கேட்கிறார்கள். அவர்களே சொல்கிறார்கள், மா சல்லை து ஹல்ஃப நபீக்கும் இல்லா சமியத்துஹு யகூல் ஹத்தா என் சரீஃப, நான் நபிக்கு பின்னால் நின்று நான் தொழுகிறேன். நபிக்கு பின்னால் தொழக்கூடிய நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துவாவை ஓதுவதை நான் கேட்காமல் நான் ஒரு காலத்திலும் தொழுததில்லை. அப்படி என்றால் நபியும் ஓதுகிறார்கள். பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால் நான் தொழும் பொழுது நபி ஓதுவதை நான் காது கொடுத்து கேட்காமல் இருந்ததில்லை. நபி ஓதுவதை நான் காது கொடுத்து கேட்டிருக்கிறேன். நபி என்ன துவாவை ஓதினார்கள்? அல்லாஹும் மக்ஃபிர் ஹதாய, அல்லாஹும் மக்ஃபிர் ஹதாயாய வ துனூபி குல்லிஹா, யா அல்லாஹ், என்னுடைய பாவங்கள் என்னுடைய குற்றங்கள் அனைத்தையும் நீ மன்னிப்பாயாக. சுபஹானல்லாஹ், பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த தவறும் செய்யவில்லை, எந்த பாவமும் அவர்கள் செய்யாதவர்கள். அப்படிப்பட்டவர்களை எப்படி துவா கேட்கிறார்கள்? யா அல்லாஹ், என்னுடைய தவறுகளை என்னுடைய அனைத்து குற்றங்களையும் நீ மன்னிப்பாயாக. அல்லாஹும் மன் அஷ்னி, யா அல்லாஹ், எனக்கு நீ உயர்ந்த நட்டைகளை உயர்ந்த பாக்கியங்களை நீ கொடுப்பாயாக. அதே போல அல்லாஹும் வஜுபுர்னி, யா அல்லாஹ், என்னை குறைகளை விட்டும் என்னை நீக்குவாயாக. அல்லாஹும் வஹ்தினி பிஸாலிஹில் அஅமாலி, நல்ல அமல்கள் செய்யக்கூடிய ஹிதாயத்தை எனக்கு நீ நல்வழியை எனக்கு தருவாயாக. அதே போல வல் அஹ்லாக்கி, நற்குணங்களுடைய நல்பாக்கியத்தையும் எனக்கு நீ தருவாயாக. லா யஹதீலி சாலிஹிஹா வலா யஸ்ரிஃபு சையிஹா இல்லா அந்த, நல்ல அமல்கள் செய்வதற்கு நேர் வழி காட்டுவதற்கு யாரினாலும் முடியாது, யா அல்லாஹ், உன்னை தவிர. அதே போல தீய காரியங்களை திருப்புவது தடுப்பதற்கு யாரினாலும் முடியாது, உன்னை தவிர. இந்த துவாவை நபி ஓதுவார்கள். இந்த துவாவில் பாருங்கள், சிறிய பாவங்கள் அனைத்து விதமான குற்றங்களுக்கு மன்னிப்பையும் கேட்கிறார்கள். அடுத்து பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா அல்லாஹ், எனக்கு உன்னுடைய சன்னிதானத்தில் உயர்வை கொடுப்பாயாக என்று அடுத்த வார்த்தை கேட்கிறார்கள். அதே போல வஜுபர்னி, என்னுடைய குறைகளை நீ நீக்கி விடுவாயாக என்று கேட்கிறார்கள். அடுத்து நல்ல அமல்கள் செய்வதற்கு எனக்கு ஹிதாயத்தை தருவாயாக, நேர்வழியை கொடுப்பாயாக என்பதாக. இப்படிப்பட்ட துவாவை நபி அவர்கள் ஃபர்லான தொழுகைக்கு பிறகு வருவதை நான் காது கொடுத்து கேட்காமல் நபிக்கு பின்னால் நான் தொழுதவிதே இல்லை. அப்படி ஒவ்வொரு நேர தொழுகையிலும் நபி அவர்கள் இந்த துவாவை ஓதுவார்கள் என்பதாக வந்திருக்கிறது. ஆக கண்ணியத்துக்குரியவர்களே, ஃபர்லான தொழுகைக்கு பிறகு துவாக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய நேரம். அந்த நேரத்திலே எம்மை மறுமையினுடைய நலவுகள் எது நலவு, எது நமக்கு நன்மையை தரக்கூடியது என்பதை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தைகள் ஹதீஸில் ஏராளமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதை சஹாபாக்கள் காது கொடுத்து கேட்டிருக்கிறார்கள். அதை தன்னுடைய வாழ்நாளிலே அதை ஓதியும் அமலும் செய்திருக்கிறார்கள். நமக்கு படிப்பினை என்று சொன்னால்
நாம் வாழக்கூடிய இந்த வாழ்க்கையிலே மனிதனுக்கு எந்த ஆபத்து எந்த ரூபத்தில் எப்படி வரும் என்று யாரும் யூகிக்க முடியாது. யார் யாருடைய பாதுகாப்பில் இருக்கிறார்கள் என்பது யாரும் சொல்ல முடியாது. அல்லாஹ் யாருக்கு நான் பாதுகாப்பு தந்திருக்கிறானோ அதுதான் உண்மையான பாதுகாப்பு. அந்த பாதுகாப்பு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் ஃபர்லான தொழுகையை முடித்த பிறகு குறிப்பாக ஆயத்தில் குருசியை ஓதக்கூடிய பழக்கத்தை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு வல் ஹய்யுல் கய்யூம் لا تأخذه سنة ولا نوم له ما في السماوات وما في الأرض من ذا الذي يشفع عنده إلا بإذنه يعلم ما بين أيديهم وما خلفهم ولا يحيطون بشيء بعلمه إلا بما شاء وسع كرسيه السماوات والأرض ولا يؤوده حفظهما وهو العلي العظيم. இந்த ஆயத்துல் குர்சியை ஓதினால் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா முழுமையான பாதுகாப்பை நமக்கு வழங்குகிறான். அப்படிப்பட்ட நல்ல பாக்கியத்தை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் தந்தருள் புரிவானாக. வாஹித் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.